மரம் வளர்ப்போம், மலை பெறுவோம், நிலத்தடி நீரை பாதுகாப்போம். இப்படிக்கு அன்புடன் நெக்ஸ்ட் டே 360. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. உடல்நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு கல்லீரல் படிந்துள்ள கொழுப்பு வந்து கரைகிறதுக்கும் கல்லீரல் வீக்கத்தை சரி பண்றதுக்குமான பார்ட் 2 வீடியோ தான் இது. ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட நான் போட்டிருக்கேன், பார்ட் 1 அந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோல ஒரு 3 மூலிகை மருத்துவங்கள் வந்து நான் சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு டாக்டர் வந்து ஷேர் பண்ண விஷயங்கள் தான். ஸோ எல்லாருக்கும் எளிமையா இருக்கும் அப்படின்றதுக்காக, தமிழ் சொந்தங்களும் தமிழ் நண்பர்களும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க கல்லீரலுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணேன். அந்த வீடியோல இருக்க மூலிகை வைத்தியங்களை உங்களுக்கு எது வந்து கன்வீனியன்டா இருக்கோ அதையும் வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அதனுடைய லிங்க் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். சோ அதை பார்த்துட்டு நீங்க இந்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோல ஒரு சூரணத்தை பத்தி பார்க்க போறோம். அது என்ன சூரணம் அப்படின்னா, கடுகு ரோகிணி சூரணம் அப்படின்னு சொல்லுவோம். கடுகு ரோகிணி அப்படின்றது ஒரு செடி வகை. இந்த செடியில இருக்கக்கூடிய அந்த வேறு தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். சோ இதுல இருந்து தயாரிக்கப்பட்டதுதான் இந்த சூரணமும். இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறதுதான் கடுக ரோகிணி செடி. இது வந்து முழு செடியுமே வந்து மருத்துவ குணங்கள் கொண்டது. ஆங்கில மருத்துவத்திலையும் சரி, யுனானி மருத்துவத்திலையும் சரி, பல பக்குவங்கள்ல இதை வந்து உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுல இருக்க முக்கிய மூலக்கூறுகளா நம்ம பாக்குறது இந்த பைக்ரோசைடு, குட்டோசைட் அப்படின்ற ரெண்டு மூலக்கூறுகள் தான். இந்த ரெண்டு மூலக்கூறுகள் தான் உங்க கல்லீரலை பாதுகாக்கும் தன்மை கொண்டது. அது மட்டும் இல்லாம பித்த நீரை வெளியேற்றும் தன்மை கொண்டது. இது வந்து எங்க கிடைக்கும்னா, உங்களுக்கு அருகாமையில் உள்ள நாட்டு மருந்து கடைகள்ல இது கிடைக்கும். என்னால நாட்டு மருந்து கடைகள்ல போய் வாங்க முடியல, தேட முடியல அப்படின்றவங்களுக்கு இந்த சூரணம் ஆன்லைன்ல கிடைச்சுன்னா அதனுடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து ஆட் பண்றேன். இதை செலக்ட் பண்ணி நீங்க வந்து பை பண்ணிக்கலாம். நிறைய வந்து சர்க்கரை நோயாளிகள் கூட இந்த சூரணத்தை யூஸ் பண்ணி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், பார்த்திருக்கலாம். ஆனா கல்லீரல் பாதிப்பை சரி செய்யறதுக்கும் இந்த சூரணம் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுது. முக்கியமா கல்லீரலில் படிந்துள்ள கூடிய அந்த கொழுப்புகளை வந்து கரைக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த கடுகு ரோகிணி சூரணத்துக்கு உண்டு. இத எப்படி சாப்பிடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 3 கிராம் அளவுக்கு, 3 கிராம் அளவுன்றது ஒரு 1/4 டீஸ்பூன் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1/4 டீஸ்பூன் எடுத்து மிதமான சூட்டுல உள்ள தண்ணீர்ல போட்டு மிக்ஸ் பண்ணி குடிக்கணும். எப்பனா நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி. இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேற எதுவும் நீங்க சாப்பிட வேணாம். உணவுகள் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 1 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ கழிச்சு நீங்க வந்து இந்த சூரணத்தை வந்து நீங்க சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு தூங்கிருங்க. எவ்வளவு நாள் சாப்பிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 48 நாட்கள் வந்து நீங்க இதை வந்து சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு மருத்துவர்கிட்ட போய் நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா அந்த கொழுப்புகள்லாம் வந்து கரைஞ்சிருக்கதும் வீக்கம் வந்து கம்மியாயிருக்கிறதும் உங்களால வந்து பார்க்க முடியும். இது யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னா, ஒரு 18 வயசுக்கு மேல இருக்கவங்க வந்து இதை வந்து சாப்பிடலாம். அதுக்கு கீழே கம்மியாவே உங்களுக்கு இந்த நோய் வந்து பாதிச்சிச்சு அப்படின்னா நீங்க ஒரு நல்ல மருத்துவரை வந்து போய் பார்க்கணும். சோ இந்த சூரணமே வந்து ஒரு மருத்துவர் வந்து ஷேர் பண்ண விஷயம் தான், நிறைய பேத்துக்கு ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக. சோ அந்த விஷயத்த நான் வந்து உங்களோட வந்து ஷேர் பண்றேன். ஏன்னா நிறைய பேத்துக்கு இன்னைக்கு இந்த கல்லீரல் பாதிப்புன்றது வந்து அதிக அளவுல நம்மளால வந்து பார்க்க முடியுது. அவங்களுக்கு எல்லாம் இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இது போன்ற மருத்துவ குறிப்புகள் ஏதோ தெரிஞ்சு அப்படின்னா நீங்க வந்து என்னோட வந்து ஷேர் பண்ணலாம். அதுக்கு நீங்க nextday360@gmail.com இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு அந்த தகவல்களை அனுப்புனீங்கன்னா நான் வந்து அதை வீடியோவா பதிவு பண்ணி போஸ்ட் பண்ணுவேன். நம்மளுடைய தமிழ் சொந்தங்களும் தமிழ் நண்பர்களும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றதுக்காக. அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதே nextday360 முக்கிய நோக்கமாகும். இந்த வீடியோல உள்ள இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.